சாமி எப்படி இருக்குதோ அதே மாதிரி பேயும் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அதுக்கு முதல்ல நீங்கள் கேட்குறது ஆதாரத்தை தான் கேட்பீங்க. அந்த ஆதாரமாக 1861 வில்லியம் மம்லரின் அப்படின்றவர் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாரு. தன்னைத்தானே ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. அதுதான் பின்னாலில் மிகவும் ஃபேமஸான ஒரு ஃபோட்டோவாக மாறுது. அவர் அதை மட்டும்தான் எடுத்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அவர் பல ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு, அதில் இதுதான் ஃபர்ஸ்ட். வாங்க முழுசாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா உருவமும் ஏற்கனவே இறந்து போனவங்களுடைய ஆவிதான் அப்படின்னு சொல்லவும் பட்டுச்சு. ஆயிரத்தி 1800 காலகட்டத்தில் வாழ்ந்த வில்லியம் மம்லர் ஆவிங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறத ஒரு தொழிலாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் ஆவிகளை ஃபோட்டோ பிடிச்சதை தவிர மனிதர்கள் கூடவும் அந்த ஆவிகள் இருக்கிற மாதிரி பல ஃபோட்டோக்கள் பிடிக்க ஆரம்பித்தார். இந்த பெண்ணுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வயதான தோற்றமுடைய ஒரு ஆவி எப்படி யாருடைய ரிலேஷன் அப்படிங்கிறதே தெரியலையா? இவரோட பக்கத்தில் இருக்கிற அந்த உருவம் அவருடைய இறந்து போன மனைவியா? ஜான் ஜே க்ளோவர் அப்படின்றவர்கிட்ட ஒரு வயதான பெண்ணுடைய உருவம் தெரியுது. பேனி கானட் அப்படின்ற பெண்ணுடைய பக்கத்தில் அவங்களுடைய இறந்து போன சகோதரன் பக்கத்திலேயே நிற்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கப்படுது. அவருக்கு பின்னாடி ஒரு வயதான பெண்மணியோட உருவம் தெரியுது. ஒரு ஃப்ரெஞ்சுக்கார பெண்ணோட பக்கத்தில் ஒரு குழந்தையோட உருவத்தில் ஒரு பேய் நிற்கிது. இவ்வளோ ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறாரே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் உண்மைதான் அப்படின்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. வில்லியம் மம்லர் பல பேத்த ஆவிகளோட ஃபோட்டோ பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஃபோட்டோவில் அவர் ரொம்பவே பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுறாரு அமெரிக்காவில். இப்படி எந்த ஃபோட்டோவை பிடிச்சி அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரகாம் லிங்கனோடைய மனைவி பக்கத்தில் ஆப்ரகாம் லிங்கன் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1870 தான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் ஆப்ரகாம் லிங்கன் 1865 சுடப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. 1865 ஏப்ரல் 14 ஆப்ரகாம் லிங்கன் ஒரு ட்ராமாவை பார்க்க போகலான்னு போகிறாரு. அந்த ட்ராமாவில் ரொம்பவே ஃபேமஸாக நடிக்கக்கூடிய நடிகர் தான் ஜான் வில்க்ஸ் பூத் அப்படின்றவர். அவருடைய ட்ராமா பார்க்கலாம்னு சொல்லி போன இடத்துல அவர் கையாலேயே சுட்டு கொல்லப்படுறார் ஆப்ரகாம் லிங்கன். 1865 இறந்த ஆப்ரகாம் லிங்கன் 1870 தன்னோட மனைவி மேரிகோட் மேலே கை வச்சிட்டு இருக்க மாதிரி எடுக்கப்பட்ட இந்த ஆவியோட ஃபோட்டோ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அவர் பிடிச்ச அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் இருந்து அந்த ஃபோட்டோ வெளியே வந்த அடுத்த செகண்டு அவர் ரொம்பவே பரவலாக பேசப்படுறாரு. அந்த ஃபோட்டோவை இந்தியானாவில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியில் இன்னமும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை எப்படி எடுத்தார் அப்படின்னு கேட்டால், ஆப்ரகாம் லிங்கனோட மனைவியான மேரி டாட் லிங்கன் தான் இந்த ஃபோட்டோ எடுத்து தர சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால தான் அவர் அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துருக்காரு வில்லியம். அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் ஒன்று நடந்திருக்கு. அதில் நிறைய பேர் தன் குடும்பத்தை சேர்ந்தவங்களை பறிகொடுத்து இருக்கிறாங்க. அவங்க கூட நிற்கிற மாதிரி பல ஃபோட்டோங்களை எடுத்து கொடுத்துருக்குறாங்க வில்லியம் மம்லர். அவர் என்ன தான் அவங்க கூட ஃபோட்டோ பிடிச்சிருந்தாலும் அந்த ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோ தானா அப்படின்னு செக் பண்ண இதை உடனே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்ட போலீஸ் வில்லியம் மம்லர் இது ஃபோர்ஜரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது. அவரை உடனடியாக கைது செய்ய நியூயார்க்குக்கு போகிறாங்க போலீஸ். கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்ட மம்லர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்படுறாரு. அவருடைய ஃபோட்டோவில் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கவே முடியல கடைசி வரைக்கும். அதனால் இவரோட கிளேஸ் அன்சால்வ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரியே வெளியே வந்த மம்லர் மறுபடியும் பழைய வேலையான ஃபோட்டோ ஸ்டுடியோ வேலையவே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஃபேமஸாகவும் செய்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா,
வில்லியமே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த ஃபோட்டோ ஒரு ஆக்சிடெண்ட், அது எப்படி அந்த ஃபோட்டோ பிடிச்சேன் அப்படின்றது அவளுக்கே தெரியலையா. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் வந்த ட்ரிக் மூலமா அவரே அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. 1832 பிறந்த வில்லியம் 1854 இறந்து போகிறாரு. வில்லியம் அவங்கள பிடிச்ச ஃபோட்டோவை எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிற ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லலை. அவர் நம்ம செய்கிற சின்ன தப்பில் அடுத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அது பரவாயில்ல, ஆனால் நம்ம செய்கிற சின்ன தப்பு அடுத்தவங்களை பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த தப்பை நம்ம வாழ்நாள் முழுக்க செய்யவே கூடாது. ஓகே வியூவர்ஸ், உங்களில் நான் டிகோட்சின் தமிழ் வாய்ஸ். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் ஷேர் கமெண்ட் செய்ய மறந்துடாதீங்க. Yeah.